வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது எடப்பாடியாருக்கு கண்டம் அப்படின்னு வீடியோவுக்கு தலைப்பு வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து வெறும் எடப்பாடிக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ கிடையாது. மரணம், மரணத்தை பற்றி நான் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். இது ஒரு மனிதன் டிக்கெட் போட போகிறான்னா இளமையில் என்ன சம்பவங்கள் நடந்ததோ அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும், அது அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞரை எடுத்துக்கோங்க. கலைஞர் வந்து திருவாரூரில் பிறந்தார், வளர்ந்தார், ஆனால் திருவாரூரில் போய் நிற்கிறார் எலெக்ஷனில். அங்கேயே எனக்கு வந்து பல்பு எரிஞ்சுது. இப்படி ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சொல்லலாம். ஒரு மனிதன் இன்னும் ஒரு 6 மாதத்தில் அவனுடைய உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு வைங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, தன்னோட கூட படித்தவன் இல்லை விரோதமாயிட்ட சொந்தக்காரன், இப்படி அவங்களெல்லாம் வந்து பார்க்க பிரியப்படுவாங்க. அதே போல் தாங்கள் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், இதெல்லாம் மறுபடி பார்க்கணும் அப்படின்னு தவிப்பாங்க. அதே போல் தினசரி ரொட்டீனாக அவங்க மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் மீட் பண்ண வந்தால் அப்படியே குபுக்குன்னு கண்ணில் தண்ணி பொங்கும், லாஜிக்கே இருக்காது. அப்படி இந்த எடப்பாடியார் இவரை பற்றி ஜூனியர் விகடனில் தான் ஒரு வாட்டி படித்தேன் ஞாபகம். அதாவது தன்னுடைய இளமை பொங்கும் காலத்தில் ஏதோ ஒரு ஜாதி கலவரத்தில் பார்ட்டி வந்து போட்டு தள்ளியிருக்கு யாரையா, அதாவது 4 பேர் மேலே அட்டாக்குன்னு நினைக்கிறேன். 2 ஸ்பாட்டு, 1 ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில், இன்னொன்று ஆஸ்பத்திரியில். பார்ட்டி வந்து மலையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு கிடந்திருக்கு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி அவங்க அப்பா வந்து பெரிய கேங்ஸ்டர், இவரை கூட வந்து கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேரை கொண்டுட்டார், இத்தனை பேரை கொண்டுட்டாருன்னு. ஆனால் அந்த மனுஷன் உடச்சி திருப்பிட்டான், என்ன உடச்சி திருப்பிட்டான், கடவுள் ஆயிட்டான். இதுக்கு தான் நான் வந்து மறுபடியும் சொல்கிறது, நாம் சுதந்திரர்கள், என்ன நம்மளை வந்து சுதந்திரமாக படைச்சிருக்கான் கடவுள். ஆத்தாவுக்கு வந்து சர்வ சுதந்திரி அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. ஓ, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? நம்மளுடைய தாய் சர்வ சுதந்திரின்னா நாமளும் சர்வ சுதந்திரர்கள் தான், உடச்சி திருப்பணும். இப்போ இந்த எடப்பாடியெல்லாம் வந்து இப்போ ஆக்சிடென்டல் பிஎம்னு படம் வந்திருக்கு பாருங்கள். மன்மோகன் சிங் பிஎம்மாக வந்ததுக்காவது ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அந்த ஆள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்கான், அப்புறம் நரசிம்மராவ் பீரியடில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கான், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர். இதில் ஒரு லாஜிக் இருக்குது. இதை எடப்பாடியெல்லாம் வந்து வெள்ளை வண்டி வியாபாரம் மாதிரி உக்காந்துக்கிட்டு அந்த தமிழும் அதை பார்த்து படிக்கிறதுல வந்து எவ்வளோ திணறல். இதே நான் இதைத்தான் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த வாழ்க்கையே ஒரு சூதாட்டம். இதில் நாம் தோற்று போய்கிட்டு இருக்கோன்னா அந்த தோல்வியை வந்து நாம் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், அதை யாரும் வந்து பங்கு போட்டுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் நாம் ஜெயிக்கிறோன்னு வைங்க, அப்போ வந்து என்னடா பண்ணணும்னா வந்ததை வந்து அப்படியே வாரிவிடணும். இந்த நாதாரிங்க வந்து என்ன நினைக்கிதுன்னா, சேர்த்து வச்சா, என்ன சேர்த்து வச்சா 1000 வருஷம் வாழ்ந்துடலாம், முடியுமா? முடியாது. இப்போ பணம்ன்றது வந்து ஆயுளை கூட்டும்னா, இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் பணக்காரன் தான் இருக்கணும், ஏழையெல்லாம் சேர்த்து போயிருப்பான் இல்லையா? அப்படி கிடையாது. இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன், தமிழ்நாடு பக்கம்தான் நடக்குது. ஒரு போலீஸ் அதிகாரி ஓய்வு பெற்றார், மனைவி இறந்தார், மவளுக்கு கல்யாணம் ஆச்சு, சொத்து தகராறு, குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. இது எப்போ தான் புரிஞ்சிக்கிட போகிறாங்களோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.